ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரில் நடந்த டிடிசி தேர்தல் வந்து அங்கே உள்ள பிரிவினைவாதிகளை ஓட ஓட விட்டு விரட்டுற மாதிரி காஷ்மீர் மக்கள் எல்லாருமே வந்து ஜனநாயகத்தை தான் வந்து விரும்புகிறாங்க, சும்மா இவங்க தான் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினதுலேருந்தே குப்கார் கேங் வந்து ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. ஐயோ இப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க, நம்மளோட உரிமைகள்லாம் வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பி தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதை பார்த்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்கார் கேங் அப்படின்றது சாதாரண கேங் இல்லைங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி பவர்ஃபுல்லான கூட்டணி, பாஜகலாம் போச்சு கேவலமாக தோக்க போகுது, 10 சீட்டு கூட வாங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமாக பேசினாங்க. ஆனால் எனக்கு அவங்களோட நிலைமை தான் வந்து சிரிப்பாக சிரிச்சு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை சைனாவோட சப்போர்ட்டோட மீட்போம் அப்படின்னு சொல்கிற ஃபருக் அப்துல்லா, அப்புறம் வந்து எங்களுக்கு காஷ்மீரில் வந்து ஃபஸ்ட்டு காஷ்மீர் கொடி தான் பறக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து மூவர்ண கொடி அப்படின்னு சொன்ன மெஹபூபா முஃப்தி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்சி, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எப்படியோ இந்த காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ இதை வச்சே மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம், எப்படியாவது வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சி வைஸ் பார்க்கும்போது மெஜாரிட்டியாக வின் பண்ணது வந்து மெஜாரிட்டி அதிக வாக்குகள் வாங்கினது வந்து பாஜக தான், 75 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய சுயேட்சை கட்சிகள் வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 சீட்ஸ் வரைக்கும் அவங்களும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த குப்கார் கேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா வந்து 67 சீட்ஸ் தான் வந்து, அந்த குப்கார் கேங்கில் ஃபருக் அப்துல்லா கூட்டணி வந்து 67 சீட்ஸும், அப்புறம் மெஹபூபா முஃப்தி வந்து வெறும் 27 சீட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது 10 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசினவங்க இப்போ வந்து அவங்க 75 சீட்ஸ் வாங்கினதை பார்த்து வாயை பொழந்துட்டு நின்றுருக்காங்க. என்னடா முதலாம் வந்து எலெக்ஷன் நடத்தும்போது அரட்டி உருட்டி எலெக்ஷனுக்கெல்லாம் போய் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இந்த தடவை கடும் குளிர்லையும் இப்படி வந்து மக்கள் வந்து இவ்வளோ தூரம் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சுயேட்சை கட்சி ஜனநாயகத்தை தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அரண்டு போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்காங்க, காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியர்களாக இருக்கிறத விட சீனர்களாக இருக்க விரும்புகிறாங்க, பாகிஸ்தானியர்களாக இருக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து உருட்டிட்டு தேவையில்லாமல் மக்களை திசை திருப்பி விட்டுட்ருக்காங்க. மக்கள் அங்குள்ள மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்தியன், நாங்கள் வந்து இந்தியாவை தான் வந்து விரும்புகிறோம் அப்படின்றத ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் சந்தோஷமான விஷயம் வந்து நடந்திருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் வந்து காஷ்மீரில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கும்போது, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தான் வின் பண்ணும்போது கொண்டாடின காலம்லாம் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப மக்கள் வந்து இவ்வளோ தூரம் மாறி இருக்காங்க அப்படின்றப்ப ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த பிரிவினைவாதிகளை வந்து ஓட ஓட விரட்டுறதா வந்து வேலை, அது எங்கே இருந்தாலும் சரி, காஷ்மீரில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, இனிமேல் அதுதான் வந்து நடக்க போது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அவங்களோட சுயநலத்துக்காண்டி மக்களை வந்து திசை திருப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு சொல்லிட்டு காட்டிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு வந்து தூக்கமே தாங்க முடியல, அதனால் வந்து கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். ஸோ அதனால் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.